உலகெங்கிலும் இருந்து நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அது எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய மனம் ஒரு சில சமயங்களில் சோர்வடையும் பொழுது ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமையோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலேயாவது நம்முடைய கூகுள் ப்ளஸ்லேயோ எதுலேயாவது நம்ம போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க முடியாதா என்று நம்முடைய இருதயம் இயங்குகிறது. கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷமும் கிடைக்கிது. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு மீண்டுமாக நம்முடைய இருதயத்துக்கு சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் ரிட்டன் அடிச்சது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நல்லா கவனிங்க, அவர் தன்னுடைய சமாதானத்தை நமக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அவர் தன்னுடைய சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? நித்திய நித்திய காலமாய் அது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறதா இருக்குது. ஆமாம், எனக்கு பிரியமான நல்ல கவனிங்க, அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுத்துருக்கிறார்? அவர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், உங்களை கொடுத்து ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை சமாதானம் இல்லாத சமாதானத்தை தேடி அலைந்தவர்களாக இருப்பீர்களானால் ஒரு விஷய அப்படியே சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா ஆண்டவர், இப்பொழுது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய வாழ்க்கையுடைய மேன்மையை உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெருகச் செய்வார். அவர் தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ சமாதானத்தை தேடுங்க. போலியாக சமாதானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் தேடாதீங்க. நித்திய நித்திய காலமாக தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறார். ஸோ சபைகளில் தேவனுடைய வார்த்தையில் சமாதானத்தை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, இந்த வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.